சீட்டெல்லாம் உடைச்சிட்டு கேட்டாவது கத்து வந்த நோ கமெண்ட் சிம்பிளி வே படத்துக்கு போகும்போதே சரகஷ் தான் போவோம் காயா சுட்டு தோசையே பரவாயில்ல மொத்தம் எண்ணிட்டு இருந்தாச்சு 13 கிசின் நடிக்கிறவங்களோட கஷ்டம் படத்துக்கு போய் தலைவலி பப்ஜி ஆட்டிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் படத்துக்கு போன முடிவு பண்ணணும் டைரக்டர் எல்லாம் ரொம்ப கழுவி கழுவி ஊத்துவேன் கலை வளர்ந்தது இங்கேதான் காது சொன்னது இங்கேதான் கட்சி வளர்த்தது ஆட்சி குடிச்சது இந்த சினிமாதான் அது அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமாதான் எனக்காவது ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு படத்துக்கு போறீங்க ஃபேமிலியோட அன்னைக்கு நீங்க போன படம் படுமொக்கையா இருந்துச்சுன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் காக்கா மட்டும் இல்லை இந்த பசங்க சொல்ற மாதிரி தான் இதுக்கு ஆயா சுட்ட தோசையே பரவாயில்ல தூங்க வேண்டியது தான் ஒரு 1000 ரூபாய் போட்டு ஸ்நாக்ஸ் உடனே சாப்பிட்டு போயிடலாம் ஜி இப்போ என்னை நோக்கி பயம் தோட்டா போனேன் அங்கே போனால் ஒரே கிஸ்ஸினா வருது நான் கூப்பிட்டு போனது ஒரு பையனை என்ன பண்ணுறது சொல்லுங்க மொத்தம் எண்ணிட்டு இருந்துச்சு 13 கிசின் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் ஹாஃப் ஆகுறாச்சு செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே புரியல சிவகார்த்திகேயன் படம் பார்த்தோம் ப்ரோ படம் பேர் ஞாபகம் இல்லை நயன்தாரா கூட ஒரு படம் பண்ணியிருந்தாரு இருக்கிறதுல ரொம்ப கேவலமாக இருந்தது ப்ரோ ஃபேமிலியோட போகிறது தானே அப்போ என்ஜாய் பண்ண வேண்டியதான் காசு போனால் என்ன ஃபேமிலியோட போகிறது தான் என்ஜாய்மெண்ட் இல்லை எந்த படமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கிறாங்க மொக்கெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது நடிக்கிறவங்களோட கஷ்டம் அதெல்லாம் எந்த படமும் நான் மொக்கன்லாம் சொல்ல மாட்டேன் யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா அட்டு படம் அதோட சித்து பிளஸ்னு ஒரு படம் அதெல்லாம் உயிந்து உயிந்து உக்காஞ்சி பார்த்தேன் சூப்பர் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம் அதே ஃபேமிலி கூட போனா கொஞ்சம் காண்டா தான் இருக்கும் படம் இருக்கே சிலுக்குவார் பட்டி நம்ம விஷ்ணு நடிச்சாரு ராட்சசன் படம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு மொக்கையா ஒரு படம் பாத்தீங்கன்னா அந்த படமே ஞாபகம் இல்ல அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான படம் நான் படத்துக்கு போகும்போது சரகஷ் தான் போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியோட படத்துக்கு போக மாட்டேன் தமிழ் ராக்கஸ் இருக்காரு தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே நம்ம பார்த்து ஹோம் தேட்டரில் பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துருவேன் தனியாக போகிறனாலே வந்து சரகடிச்சு தான் போவேன் அப்படியும் சரகடிச்சு போய் பத்து நல்லா நான் தூங்கிட்டேன்னா அந்த படம் வந்து படும் மொக்க சரிங்களா மோஸ்ட் இப்போ வர படம் எல்லாம் நான் தூங்கிடுறேன் இப்போ குறிப்பாக பீல் போனேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல ஏன்டா குவாட்டர் அடிச்சோடனே இன்னொரு குவாட்டர் ஊற்றிட்டு போயாச்சு ஃப்ளாட் ஆகிட்டேன் தூங்கிட்டேன் பத்து சரிங்களா அதனால் வந்து படத்துக்கு வந்து பிகில் படம் ரொம்ப மொக்க எனக்கு வந்து அட்லி வந்து சுத்தமாக பிடிக்காது சரிங்களா அவன் காம்போ நல்லா இருந்துச்சு ரெண்டு மூணு இதில் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படி தான்டா பண்ணுவேன் என்னடா பண்ண முடியும் நல்ல படம்னு பார்த்தேன்னா விஸ்வாசம் ஓரளவு பார்த்தேன் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முழிச்சுக்கிட்டேன் ஓகே முழிச்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப காண்டாயிடுச்சு செம்ம கடுப்பாயிடுச்சு காசு தான் வேஸ்ட்டு செம்ம கடுப்பாயிடும் இப்போ இங்கே சொல்ல விழும்புல கண்டிப்பாக திட்டுவோம் கொடுத்த காசு வேஸ்ட்டாக போச்சுன்னு ஃபீல் பண்ண மனசுக்குள்ளே திட்டிப்பேன் கண்டிப்பாக அப்செட் ஆகும் கடுப்பாக இருக்கும் வண்டி ஓட்டு வரும்போதெல்லாம் போகிற வரலாம் திட்டிட்டு அதுக்கப்புறம் சித்தார்த்து கூட ஒரு மூவி வந்துச்சு என்ன நோக்கி பயம் தொட போனோம் போன பண்றேன் அடுத்ததோட திருப்பி அதே ஹீரோவோ டைரக்டரோனா நெக்ஸ்ட் டைம் யோசிப்போம் திருப்பியும் போகிறதுக்கு யோசிப்போம் ஆ நானும் போயிருக்கேன் பொன்னர் சங்கர்ன்ற ஒரு படம் போயிருக்கேன் எதுக்குடா வந்தோ அப்படின்ற மாதிரி சும்மாச்சும் உக்காந்துட்டு போயிருக்கலாம் மால்லையே எதுக்கு உள்ள வந்து காசு கொடுத்து படம் அப்படின்ற ஃபீல் இருந்தது ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஏன்ச்சி பாதிலே போயிடலாம இருக்கும் ஒரு டேரக்டரு ஆக்டர் நடிக்கிற ஆக்டரு அது மாதிரி கண்டிப்பாக கோவம் இந்த வருஷம் வந்ததுல பார்த்தா நம்ப வீட்டு பிள்ளைன்னு சொன்னேன் வேஸ்ட் அந்த படம் அவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு திறமைய என்ன வேணா பண்ணலாம் தேவையாம இந்த குடும்ப கதை அப்படின்னு சொல்லி நாசம் பண்ணிட்டு இருக்காரு ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல்லாகிட்டே வருதாடா இந்த சமீபத்தில் டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்காங்களா இப்போ பாருங்க ஹீரோன்னு சொல்லி எதாவது தேவையில்லாத ஒண்ணு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு பார்த்துட்டேன் அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட்ன்ற மாதிரி ஆக்ட் அது தேட்டர் தான் பார்த்தேன் அதுதான் இருந்தேன் நான் போய் ஏன் நான் சொல்ல போனால் அந்த படத்துக்கு நான் டிக்கெட்டை கேட்கல நான் கேட்டது வந்து காப்பான் படத்துக்கு டிக்கெட் கேட்டேன்
மாத்தி கொடுத்துட்டாங்க. போய் உட்காந்து பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு சொல்லி டைட்டில் வருது. செம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு எனக்கு ஃப்ரெண்டுக்கு. நாங்கள் உட்காந்து பப்ஜி விளையாடிட்டு இருந்தோம், படத்தை மூவி வாட்ச் பண்ணல. கடுப்பாகவும் ஜி ரொம்ப ரெண்டு அந்த படத்துக்கு வந்தோம், வீட்லேயே இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி தோணும். நிறைய படம் அது மாதிரி தானே ப்ரோ வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப மொக்கையாக எடுக்கிறாங்க படம்லாம், டேரக்டர் மேலே தான் கோவம் வரும். டேரக்டர் படத்துக்கு அவ்வளோ ரொம்ப சான்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு, அதை வீணாக்குறாங்க அவங்களே. நான் சீட்டெல்லாமே உடச்சிட்டு வந்து தேட்டர்லாம் பண்ணுவேன், பிடிக்கலண்ணா. அப்புறம் ஏதாவது கெட்டால் இதில் கற்றுவோம் தேட்டரில். நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே டைரக்டர்லாம் ரொம்ப கழுவி கழுவி ஊற்றுவேன். அது எப்படி நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா அவங்கள திட்டலாம், சரி ஒரு தேட்டரோட ப்ராப்பர்ட்டி அந்த எஃபெக்ட் காட்டினா தானே அடுத்த படத்துக்கு அவங்க எல்லோரும் யூடியூப் அதெல்லாம் போய் இதாகும். அதுக்காக சிரிச்சுட்டு வந்துடுவோம் சார், மொக்கையாக இருந்தால் திட்டிட்டு வருவோம். மொக்க படத்துக்கு போகணுமே இந்த காசு செலவு பண்ணி அப்புறம் பார்த்து தான் அவனை பார்க்காம வர முடியாது. இல்லை ரஜினி படம் தான். என்ன படம் உங்கள் நிறுவனம் பற்றிய புகைப்பட விளம்பரங்கள், வீடியோ விளம்பரங்கள் உருவாக்கி பிரபல யூடியூப் சேனல்களில் விளம்பரப்படுத்த தொடர்பு கொள்ளவும். ஸ்மைல் ப்ளீஸ் கிரியேஷன்ஸ். தொலைபேசி எண்கள் 9176217110, 9600287726.